ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது அறிவியல் தொழில்நுட்பம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம், மே மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் நெக்ஸ்ட் டாபிக் அறிவியல் தொழில்நுட்பம், பார்க்கலாம் வாங்க. லட்சயா சாட் என்ற பெயரில் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த சாய் திவ்யா என்பவர் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் இங்கிலாந்தின் பி டூ ஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனத்தால் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. இந்தியாவின் ககன் ஜிபிஎஸ் எய்டட் ஜிஓ ஆக்மெண்டட் நேவிகேஷன் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆசியா பசிபிக் பகுதியில் முதல் முறையாக செயற்கைக்கோள் அடிப்படையில் விமானம் தரையிறங்கும் சேட்டலைட் பேஸ்டு லேண்டிங் ப்ரொசீஜர் தொழில்நுட்பத்தை இண்டிகோ ஏடிஆர் 72-600 விமானத்தின் மூலம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்திய விண்வெளி நிறுவனத்தினால் வெள்ளிக்கோள் ஆராய்ச்சி திட்டம் வீனஸ் மிஷன் டிசம்பர் 2024 செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் அறிவித்துள்ளார். மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு மாற்றாக இயந்திர கருவி மூலம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஜிங்க் ஏர் பேட்டரிகளை உருவாக்கும் பணியை சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்திய சூழலுக்கு ஏற்ற வகையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஜிங்க் ஏர் பேட்டரிகளில் நீரிய மின்பகுடி ஆக்வஸ் எலக்ட்ரோலைட் இருப்பதால் மிகவும் பாதுகாப்பானவை. மின்சார வாகனங்கள் விபத்தில் சிக்கும் மோசமான தருணங்களில் கூட இவை தீப்பிடிக்காது. நெக்ஸ்ட், இந்திய அரசின் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தின் கீழ் என்எஸ்எம் ஒரு பகுதியாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி இடம்பெற்றுள்ளது. பரம்பூரில் என பெயரிடப்பட்டுள்ள இந்த மையத்தை என்ஐடி திருச்சியின் நிர்வாகக் குழுவின் தலைவர் ஸ்ரீ பாஸ்கர் பட் நீட் திருச்சியின் தலை இயக்குனர் டாக்டர் ஜி அகிலா முன்னிலையில் திறந்து வைத்தார். உள்நாட்டிலேயே தயாராகும் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறன் பெற்ற முதல் அதிவேக ஹைப்பர் லூப் ரயில் உற்பத்தியில் ரயில்வே அமைச்சகத்துடன் சென்னை ஐஐடி இணைந்து செயல்பட உள்ளது. உலகின் மிக உயரமான வானிலை மையம் நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி வல்லுநர்களால் இமயமலையில் 8830 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இமயமலையில் அமைந்துள்ள இந்த வானிலை மையமானது தானாக இயங்கும் திறன் கொண்டது. மேலும் சூரிய சக்தி ஆற்றலின் உதவியுடன் இயங்கும் இந்த வானிலை நிலையம் இமயமலையின் உச்சிப்பகுதிக்கு சில மீட்டர்கள் கீழே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை மையத்தை அமைப்பதற்காக நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி மற்றும் நேபாள நாட்டிற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருந்தது. அதன்படி 2025 வரை நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டியும் அதன் பின்னர் நேபாள அரசின் கட்டுப்பாட்டின் கீழும் இயங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சைஃபர் நிறுவனம் ஆசியாவிலேயே முதல் முறையாக ₹150 கோடி மதிப்பீட்டில் தனது 12வது ஆராய்ச்சி மையத்தை சென்னையில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் அமைக்கிறது. இதோடு அவ்வளோதான் அந்த பாட்டு.